Hello viewers, welcome to Complete Gym channel. So, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பான் கார்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் பேங்கில் லோன் பண்ணுறவங்களாலும் சரி இல்லை வேறு ப்ரூஃப் கேட்குறதா இருந்தாலும் சரி வந்துட்டு உங்களுக்கு பான் கார்டு முக்கியமானங்கிறது கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருமே தெரியும். லோனுக்குன்னு போயிட்டாலே பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் செக் பண்ணுறதுக்காக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பான் கார்டு வந்துட்டு கம்பல்சரி கேட்பாங்க. ஏன்னா வந்துட்டு எல்லா பேங்க்குகளும் வந்துட்டு நீங்கள் வாங்குகிற லோன்களில் வந்துட்டு இந்த பான் கார்டில் தான் லிங்க் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த பான் கார்டு தான் முக்கியமான நம்பராக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த பான் கார்டு டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடுச்சினாலோ அல்லது தொலைஞ்சிருச்சினாலோ அல்லது பேடாயிருச்சினாலோ என்ன பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஏதாச்சும் ஏஜென்ட்கிட்ட போய் காசை கொடுத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு பண்ணக்கூடிய டெக்னாலஜிஸ் வந்துருச்சு. ஸோ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நீங்கள் லேப்டாப் அல்லது மொபைல் எதில் வேணாலும் நீங்கள் வந்துட்டு அதை பண்ணிக்க முடியும். எப்படி பண்ணுறதுங்க பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு மிக குறைந்த செலவு, அதனால் உங்களால் நம்பவே முடியாது, வெறும் 50 ரூபாய்க்கு உங்கள் வீடு தேடி வந்துடும் உங்கள் பான் கார்டு. ஸோ வந்துட்டு நீங்கள் பான் கார்டு காணாமல் போச்சு அப்படின்னாலும் வந்துட்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டிப்பாக வந்துட்டு உங்கள் பான் கார்டை புதுசாக வந்துட்டு ரீப்ரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கூகுளில் போய்ட்டு பான் கார்டு ரீப்ரிண்ட் அப்படின்னு கொடுத்தாலே வந்துட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வந்துட்டு இந்த வெப்சைட் வந்துட்டு வந்துடும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காமிக்கும். அப்படி இல்லைனா கூட ஆன்லைன் சர்வீஸ் NSDL.com போனீங்கன்னா உங்களுக்கு இதில் கிடைக்கும். நான் அதை வந்துட்டு இந்த லிங்க் வந்துட்டு உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஏற்கனவே NSDL வழியாக தான் நான் வந்துட்டு நமக்கு பான் கார்டெலாம் கிடைக்குது. ஸோ வந்துட்டு அது வழியாக பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ஆன்லைனில் பண்ணும்போது. இது மூலமாக வந்துட்டு இ பான் கார்டும் வந்துட்டு ஃப்ரீயாகவே வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் நம்ம பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோடய காஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபீஸ் தான் வந்துட்டு டிஸ்பேச் வித் இன்க்ளூசிங் ஆஃப் டேக்ஸஸ் எல்லாம் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இந்தியாவுக்கு அவுட் சைட் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் வந்துட்டு உங்களுக்கு 9,059 ரூபீஸ் ஆகும், சாரி 959 ரூபீஸ் ஆகும். ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டாக இங்கே வந்துட்டு பான் கார்டோட பான் கார்டு நம்பர் கேட்குறாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் பான் கார்டோட நம்பரை இங்கே பிளே இல்லாமல் டைப் பண்ணுங்கள். நான் வந்துட்டு என்னோடய பான் கார்டு நம்பரை அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஆதார் ஒன்லி ஃபார் இண்டிவிஜுவல். ஸோ வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கிற பான் கார்டுக்கு மட்டும்தான் வந்துட்டு இந்த ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் கடைக்கு அல்லது உங்கள் கம்பெனிக்கு வச்சுருக்கீங்கன்னா அது கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்துட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்து அதை வந்துட்டு கொடுக்கணும். இந்த வந்துட்டு மந்த் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது வந்துட்டு இயரை வந்துட்டு நீங்கள் உங்கள் பர்த் இயர் வந்துட்டு கொடுத்துங்க. GST TIN ஆப்ஷனல், இது வந்துட்டு சப்போஸ் நீங்கள் மேலே ஆதார் கார்டு கொடுக்காத பட்சத்தில் வந்துட்டு இந்த GST TIN நம்பர் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு இந்த டின் நம்பர் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்த ப்ராசஸிங் வந்துட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு சம்மதம் அப்படிங்கிற கேட்குற ஒரு லைன்ஸ் தான் இது. ஸோ வந்துட்டு கீழே வந்து கேப்ச்சா இருக்கும், அதை வந்துட்டு க்ளீனாக ப்ளே இல்லாமல் டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் வந்துட்டு சிலதெல்லாம் மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த பான் கார்டு டீட்டெயில் நம்பர் மட்டும்தான் ஃபுல்லாக இருக்கும், பாக்கி இருக்கிற மொபைல் நம்பர் இமெயில் அட்ரஸ்ஸு எல்லாமே வந்துட்டு மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு ஓரளவுக்கு உங்கள் அட்ரஸ் தெரியுங்கிறதுனால வந்துட்டு நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ வந்துட்டு அது வந்துட்டு இமெயில் ஐடியா மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும், ரெண்டு போத்துக்கானு கேட்கும். நீங்கள் வந்துட்டு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் பண்ணிங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்த உடனேயுமே நீங்கள் பான் கார்டுக்கு எந்த உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பான் கார்டு அந்த நம்பருக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு பின் வரும். அந்த பின்னை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணணும். ஃபைவ் எயிட் சிக்ஸ் ஜீரோ 63. ஸோ வந்துட்டு உங்களுக்கு வேறு மாதிரி பின் வரும், ஒரு டைமும் ஒரு மாதிரி வரும். ஸோ இது வந்துட்டு வேலிடேட் பண்ணிக்கிங்க. பண்ணுன்னே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் கேட்குதுன்னா இதுக்கு வந்துட்டு ஃபியூ வந்துட்டு 50 ரூபீஸ், அது டிரான்சாக்ஷன் ஐடி அது வரைக்கும் கொடுக்குது. ஸோ வந்துட்டு அதை நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. கொடுத்து முன்னே வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நிறையாவே கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு என்னென்ன பேமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா கிரெடிட் கார்டு, உங்கள் வந்துட்டு கிரெடிட் கார்டு வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு நம்பரு இந்த எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் போட்டு வந்துட்டு உங்களுக்கு மேக் பண்ணிக்க முடியும், பேமெண்ட் மேக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டெபிட் கார்டும் சேம் தான், இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும் வந்துட்டு இது பேமெண்ட் பண்ண முடியும், வேலட் கேஷ் மூலமாகவும் பண்ண முடியும். வேலட் கேஷில் வந்துட்டு ஏர்டெல் மணி, ஐ கேஷ் கார்டு,
ஐடிஇட்ஸல் கேஷ் கார்டு, மொபிக்விக், இப்படி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக வந்துட்டும் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எந்த வழியில் வேணாலும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி மூலமாக நீங்கள் பே பண்ண முடியும். அதெல்லாம் வந்துட்டு பாரத் கியூஆர்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணுறது, அது மூலமாகவும் பண்ணிக்க முடியும். அல்லது உங்களது யூபிஐ அட்ரஸ் கிளிக் பண்ணி உங்களை அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஒரு வெரிஃபை வரும் நம்பர், அந்த இது வெரிஃபை பண்ணிங்கனாலும் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நான் இப்போ வேலெட் மூலமாக பண்ண போகிறேன், மொபிக்விக் வழியாக பண்ணலாம். ஸோ வந்துட்டு மொபிக்விக் வழியாக பண்ணி மேக் பேமெண்ட் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே வந்துட்டு மொபிக்விக்கோட டெஸ்க்டாப் வரும். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் என்னோடய யூசர் நேம் ஐடி ஆட் பண்ணணும். ஸோ வந்துட்டு என்னோடய யூசர் நேம் வந்துட்டு லாகின்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் ஃபஸ்ட் என்ட்ரி பண்ணணும். மொபைல் நம்பர் என்னோடய என்ட்ரி பண்ண உடனேமே சென்ட் ஓடிபி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து 10 செகண்டுக்குள்ளே வந்துட்டு ஓடிபி வந்துடும். அந்த ஓடிபி வந்துட்டு நீங்கள் இதில் கிளிக் பண்ணி வேலிட் பண்ணணும். ஸோ எனக்கு வந்துட்டு ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி வந்துட்டு நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்குறேன். சப்மிட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபிக்விக் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ மொபிக்விக் பேஜில் எனக்கு வந்துட்டு இப்போ என்ன காமிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலெட் கேஷ் இப்போ வந்துட்டு நான் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ். பட் என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 28.59 ரூபீஸ் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு 21.41 ரூபீஸ் வந்துட்டு பைசா ருபீஸ் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குது. ஸோ வந்துட்டு நான் இதை பே பண்ணோம்னா முதல்ல நான் மொபிக்விக்கு கேஷ் பண்ணிவிட்டு தான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு பேமெண்ட் பண்ண முடியும். இதில் நான் என்னென்ன பண்ணலாம்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் மூலமாக பண்ண முடியும். ஸோ வந்துட்டு நான் நெட் பேங்கிங் இருக்கு, எனக்கு நான் நெட் பேங்கிங்கே கொடுத்துருக்கலாம், ஆல்ரெடி கொடுத்துருந்துக்கலாம். பட் மொபிக்விக் வழியாக கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வேறு வழியே இல்லை, இந்த மொபிக்விக் அமௌண்ட் போட்டு தான் வந்துட்டு நான் அதுக்கு பே பண்ண வேண்டியது வரும். இல்லைன்னா வந்துட்டு நான் இந்த ரீப்ராசஸிங் இதை ஃபஸ்ட்டுலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து இதை பண்ண வேண்டியது வரும். ஸோ வந்துட்டு நான் இப்படியே பே பண்ணிக்கிறேன். கனரா பேங்க் நான் மொபிக்விக் வச்சு பேமெண்ட் பண்ணிட்டு போகிறேன். கனரா பேங்கில் கொடுத்தோடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுக்க வேண்டியது வரும். பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சைன்இன் பண்ணுறேன். சைன்இன் பண்ண உடனே வந்துட்டு எனக்கு வந்துட்டு பேஜ் ஓப்பன் ஆகுது. நெட்ஒர்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா 4G 4G சொல்கிறாங்க. பட் வந்துட்டு நெட்ஒர்க் அதே ஸ்பீடில் தான் இருக்குது, எந்த விதமான மாற்றங்களும் பெருசாக தெரியல. லோடிங் ஆகிறதுக்கே இவ்வளோ நேரங்கள் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு. ஓப்பன் ஆனோடனே பார்த்திங்கன்னா 21.41 பைசா வந்துட்டு நான் எடுக்கிறதுக்கு இது கேட்டிருக்கு. ஸோ வந்துட்டு நான் என்ன எதுக்காக எடுக்கிறேன்னு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த இது என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்கள் பாஸ்புக்கில் வந்துட்டு நீங்கள் இதில் என்ன என்ட்ரி பண்ணுறீங்களோ வந்துட்டு அது வந்துட்டு அங்கே ப்ரிண்ட் ஆகும். ஸோ வந்துட்டு நீங்கள் ஐடி ரிட்டர்ன்ஸ் பண்ணுறதாலும் இருந்தாலும் சரி, இல்லை நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் எதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும் வெரிஃபை பண்ணுறதாலும் சரி இது ஈஸியாக புரியும். நான் கன்ஃபார்மாக கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு கன்ஃபார்மானு கேட்குது, நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் கொடுத்த உடனேமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேமெண்ட் ஆகிடுச்சு. 50 ரூபீஸ் வந்துட்டு பேமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த ட்ரான்சாக்ஷன் பெனிஃபிட் பேங்க் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்டஸ் எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு நான் ஷியோர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு இப்போ பே பண்ணதுக்கான அமௌண்ட்டுக்கான பில் கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அந்த இதில் ரெஃபரன்ஸ் நம்பரும் இருக்கும். அது மூலமாக வந்துட்டு நம்ம கார்டு எந்த இடத்துல இருக்குது, எவ்வளோ நாளில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் தான் இருக்கும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் பேமெண்ட் பண்ணதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட வந்துருச்சு, பான் கார்டு, இந்த டேக்ஸ் இன்வாய்ஸ் கம் பேமெண்ட் ரெசிப்ட். ஸோ வந்துட்டு என்னோடய பேன் நம்பர் வந்துருச்சு, மொபைல் நம்பர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேன் ப்ராசஸிங் ஃபியூ வந்துட்டு பார்த்திங்கன்னா 42 ரூபீஸ் வந்துட்டு, டேக்ஸ் வந்துட்டு 7 ரூபீஸ் 56 பைசா வந்துட்டு டேக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு 50 ரூபீஸ் நம்ம பே பண்ணுறோம். 50 ரூபீஸ் பே பண்ணோடனே நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் டவுன்லோட் PDF இருக்குது. இந்த PDF ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டிங்க சொன்னால் மொபைலில் வச்சுட்டிங்கனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் PDF ரீடர் மூலமாக நான் ரீட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ண முடியும் அல்லது ப்ரிண்ட் அவுட் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக உங்கள் பான் கார்டை வந்துட்டு ரீப்ரிண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்துட்டு நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்கே வந்துட்டு இந்த பான் கார்டு வந்துட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. இது வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஆஃபர்னு தான் நம்ம சொல்லணும்.
ஈஸியாக வந்துட்டு நம்ம பான் கார்டை வந்துட்டு திரும்ப வாங்க முடியும். வேறு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேறு எந்த டாக்குமெண்ட்ஸ் தொலைஞ்சாலுமே வந்துட்டு ஃபர்தராக அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ரூல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஈஸியான ரூல்ஸ்கள் நம்ம பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்துட்டு நம்ம அந்த டாக்குமெண்ட் வந்துட்டு திரும்ப பெறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்துட்டு இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்தால் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான டவுட் இருந்தாலும் அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு உண்டான வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை.